ஐயப்பா என்ன இந்த பக்கம் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், நிறைய இடத்துல ட்ரெயினை காணும் தண்டாளத்தை காணும் ஒரே பேச்சா இருக்கு. என்ன மேட்ரு சொல்லு. இல்ல ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்கு, ட்ரெயின் காணாம வச்சுங்க. நம்ம இதுவரையும் கேள்விப்பட்டிருக்கோம், சைக்கிளை காணும், பைக்கை காணும், காரை காணும், ஃப்ளைட்டு கூட காணாம போயிருக்கு. ஆனா முத முறை ட்ரெயினை காணாம இருக்காங்க, அது எப்படின்னு தெரியல எனக்கு. நான் அதனால தான் அதான் யோசிச்சு உட்காந்துருக்கேன். அந்த பேர் தண்டவாளத்தை தான் கழட்டி விற்பாங்க, இல்ல கழட்டி போட்ட தண்டவாளம் தான் வித்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன 90 கண்டெய்னர் மகாராஷ்டிரால சொத்து.
சரி, இப்போ மறுபடியும் இந்த வடக்கன்ஸ் வந்து நான் தமிழர் வேலையை படிச்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு இப்போ சில பேர் சொல்கிறாங்க வாழ்வாதாரத்துக்காக தான் எல்லாம் பிள்ளைக்கு தேடி வராங்க, அதனால் வடக்கன் மேற்கன் கிழக்கன் கேட்டாங்க, எல்லாரும் சமங்கிறாங்க. இது எப்படி வாழ்வாதாரத்துக்காக வர்றாங்க? ஓகே, இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டு மிச்சம் மீதி வேலை இருந்துச்சா வேறு யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. இங்கே இருக்கிறதே நிறைய பேர் வந்து வேலை போய் இல்லாமல் தான் படிச்சுட்டு வரைக்கும் சுற்றிருக்காங்க. படிக்காதவங்களும் இருக்காங்க, படித்தவங்களுக்கு அவங்கவுங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஒரு 40% அவங்க வேலை இல்லாமல் சுற்றிருக்காங்க. புரியுதா? ஏதோ கவர்மெண்ட் வந்து அரிசி நாம கொடுக்குது, என்ன இதெல்லாம் சலுகைகள் செஞ்சு கொடுக்குறதுனால அதனால் போட்டும் வறுமை சாவு அதிகமாக இல்லை, பட்டினி சாவு இல்லை. புரியுதா? இந்த அரிசியை நிறுத்தி பார்த்தா நிறைய இடங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சு மேம்பக்கம் உள்ள இடங்கள்ல தான் நம்மளோட செல்லு இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாது. ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே. புரியுதா? டிவி இல்லாமல் வாழ முடியாது, கரண்ட் இல்லாமல் வாழ முடியாது. புரியுதா? பைக் இல்லாமல் வாழ முடியாது. இதை மாதிரி நிறைய இப்போ வந்து 17-18 சேர்த்துருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது அத்தியாவசியத்தில். புரியுதா? அதை மாதிரி அத்தியாவசியம் இத்தனை இருக்கும்போது அவன் சாப்பாட்டுக்காக ஒரு அமௌண்ட்டை ஒதுக்க முடியல. எனக்கிட்ட கட்டாயமாக செல்லு இருந்தே ஆகணும். செல்லு ரீசார்ஜ் பண்ணாமல் மட்டும் பேங்க்லேருந்து ஓடிபி வர மாட்டாங்க. ஒண்ணுதான் எதுக்குன்னா நீங்க போட மாட்டீங்க, இனிமே மூணு வேளை சாப்பிட கூடாது, மூணு வேளை சாப்பிட்டாலும் ஜிஎஸ்டி போடுவோம். அது ஆல்ரெடி போட்டாச்சு, தெரியாதா? அது போட்டல போயிடுச்சு. அதிகமான மாதிரி எங்க சாப்பிடுறாங்க? அதிகமான வேலை வெட்டி காரணம் என்ன பண்ணாங்க? வேலை தேடி அலைகிறது இல்லை. ஒரு ஊர்ல அவங்க ஊர்ல இருக்க முடியாது. பழைய காலம்னா அப்படின்னா போனாங்களா திரும்ப மதிய சாப்பாடு வீட்டுல இருந்து ஒரு கேரியில கட்டி கொடுப்பாங்க. இந்த காலகட்டம் அப்படி கிடையாது, எல்லாம் பரபரப்பான உலகமா இருக்கு. புரியுதா? முன்ன வந்து 100 ரூபா சம்பாதிச்சா ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிடும். இப்போ ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்துக்கு பத்தலை. இது அப்படி சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சம்பாதிச்சு 10 பேர் அந்த குடும்பம் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 10 பேர் சம்பாதிச்சாலும் ஒரு குடும்பத்தை